ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் பார்த்தீங்கனாக்கா நல்லா ஜோராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமாம், திடீர்னு பார்த்தீங்கன்னா மேகம் மூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக படப்படப்படன்னு ஒரு ஹாஃப் அன் அவர் இதே அளவு வேகம் குறையாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். நல்லா ஒரு கிளைமேட்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கூலிங்கே சிலு சிலு சிலுன்னு ஆயிட்டுது. சரி, கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு, ஏதாவது சூடாக சாப்பிட்லாமேனு தோணுச்சு. சூடாக சார் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கக்கூடியது என்ன, நம்மக்கிட்ட வீட்டில் பச்சை மாவு தான் இருக்கும். சரி, பச்சை மாவு இருக்குது, அது வாழைக்காய் இல்லையே, என்ன பண்ணலான்னு யோசித்தேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருந்தது, அதை நீள வாக்கில் நல்லா அரிஞ்சு பக்கோடா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஓரளவுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக திடீர்னு செய்கிறது. பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா போதுங்க, அதை வந்து நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அரிக்கையில் வச்சு நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். அது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பக்கோடா மாதிரி வந்துடும். அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனாக்க காரம் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியனோட சேர்த்து பச்சை மாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழைக்காயில் போடும்போது அந்த ஒரு சில சமயம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாழைக்காயை எடுத்து வச்சுருவாங்க. இப்படி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரோட் கடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சது, மழை சீசன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தள்ளுவண்டியில் உடனே கூட்டமாக இருக்கும், பச்சை சாப்பிட்றதுக்கோ அல்லது சில்லி சாப்பிட்றதுக்கோ. ஏன்னா நம்ம கிளைமேட் வந்து நமக்கு அந்த மாதிரி சாப்பிட்லான்னு தோணும். சரி, பச்சை ரெடி ஆகிடுச்சு, அதுக்கு வந்து ஏதாவது குடிச்சிக்கிட்டே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சுட்டு முடித்தோடனே டீ போட ஆரம்பித்தோம். டீ போட்டு பஜ்ஜியும் டீயும் சேர்ந்து சாப்பிடும்போது அதோட சுவையே தனி தான். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இந்த மழை சீசனில் இப்படி பஜ்ஜி டீ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு பிடிக்குமா, பிடிச்சது அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ.